ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினஸ்பர் டிஎன்பிஎஸ்சி. என்னோட வீடியோஸ் ரெகுலராக கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருவகாலம் அதாவது கிளைமேட் பற்றி பார்க்க போகிறோம். பருவக்காற்று மாற்றத்தின் அடிப்படையில் இந்தியாவின் காலநிலையை நான்கு வெவ்வேறு பருவகாலங்களாக பிரிக்கின்றனர். இந்தியா அப்படின்னாலே பருவகாலம் நாலு, இதே தமிழ் எடுத்துக்கிட்டால் தான் ஆறு அந்த மாதிரி வரும். ஓகே, இந்தியானா நாலு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோடைக்காலம். கோடைக்காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மார்ச் டு மே, எம்எம். ஓகே, மார்ச் டு மே இது வந்து நம்ம நாட்டில் கோடைக்காலம். சூரியனின் செங்குத்து கதிர்கள் எது மேலே கடகரேகையின் மீது விழுகிறது. கோடை காலத்தில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் கடகரேகை மேலே விழுகுது. இதனால் இந்தியாவின் வடப்பகுதியில் வெப்பம் அதிகமாகிறது. எந்த பகுதியில்? வடப்பகுதியில். வடமேற்கு இந்தியாவில் சில பகுதிகளில் வடமேற்கு இந்தியாவில் சில பகுதிகளில் பகல் நேர வெப்பம் பார்த்துட்டா 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதனால தான் வந்து வெயில் காரணமாக எல்லா ரோடும் வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் நியூஸ்லாம் காட்டுவாங்க. அதிக வெப்பம் காரணமாக வட இந்தியாவில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகிறது. வெப்பம் அதிகமாக இருக்கனால அங்கே காற்றழுத்தம் குறையுது அந்த டைமில். இது வந்து வட இந்தியா. அப்படியே அந்த டைமில் நம்ம தென்னிந்தியா நம்ம செய்து தென்னிந்திய பகுதிகளில் அங்கே 50 டிகிரினா இங்கே வந்து 26 to 35 டிகிரி வரை வெப்பம் ஏற்படுகிறது. ஓகே, இப்போ இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, கோடைக்காலம், கோடைங்கிறது மார்ச் டு மே. இந்த டைமில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து கடகரேகை மேலே விழுது. அப்போது வடமேற்கு பகுதி 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் இருக்கும். தென்னிந்தியாவான நம்ம சைடு வந்து 26 to 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்துட்டா மாஞ்சாரல் அப்படிங்கிறது இடியுடன் கூடிய மலை. மாஞ்சாரல்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, அது வந்து சாரல் பெய்யுது, சாரல் மலைன்னு சொல்லுவாங்களே அது. மாஞ்சாரல் அப்படின்னா இடியுடன் கூடிய மலை. இது வந்து கேரளா கர்நாடகா, கேஎல் கேரளா, கேஏ கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள், மாஞ்சாரல் மாங்காய். ஓகே, மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகின்றன. இது வந்து மாஞ்சாரல். மாஞ்சாரல்னா இடியுடன் கூடிய மலை. இதில் வந்து தமிழ்நாடு வராது, கேரளாவும் கர்நாடகாவும். அந்த கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகின்றன. அடுத்து பார்த்துட்டா நார்வெஸ்டர் அப்படின்னா வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் உள்ளூர் புயல். இப்போ மாஞ்சாரல் அப்படின்னா இடியுடன் கூடிய மலை. நார்வெஸ்டர் அப்படின்னா அது வந்து உள்ளூர் புயல். ஓகே, இதனால பாதிக்கப்படுற இடம் எதுன்னா பஞ்சாப்ல இருக்க பஞ்சாப் வந்து இதால பாதிக்கப்படுது. இந்த நார்வெஸ்டர் வந்து பஞ்சாப்ல என்ன சொல்லுவாங்கன்னா கால் பைசாகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது லூ. இந்த லூ வந்து அடிக்கடி க்வெஸ்சன் வந்துக்கிட்டே இருக்கு, அதனால இந்த லூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்தியாவோட வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று லூ ஆகும். ஓகே, இப்போ நம்ம கோடைக்காலம்ங்கிறது மார்ச் டு மேன்னு பார்த்தோம். அப்போ வந்து சூரியனோட செங்குத்து கதிர்கள் கடகரேகை மேலே விழுதுன்னு பார்த்தோம். இதில் வந்து மாஞ்சாரல், நார்வெஸ்டர், லூ இந்த மூணு சப்டாபிக்கும் பார்க்குறோம். மாஞ்சாரல் அப்படின்னா இடியுடன் கூடிய மலை, கேரளா கர்நாடகா. அடுத்து நார்வெஸ்டர் அப்படின்னா உள்ளூர் புயல், இது வந்து பஞ்சாப்பை பாதிக்குது. அங்கே வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க, கால் பைசாகி. அடுத்து லூ வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வீசுகிற ஒரு வெப்பக்காற்று, அதுதான் லூ. அடுத்து நம்ம பார்க்குறது தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது ஜூன் டு செப்டம்பர், 6 அப்படியே தலைகளாக போட்டால் 9, 6 to 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கோடைக்காலம்னா எம்எம் மார்ச் மே. இதே தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர், 6 to 9. மே மாத இறுதிக்குள் மே கடைசியில் இந்தியாவோட வடமேற்கு பகுதியின் பெரும்பரப்பில் தாழ்வழுத்தம் அமைகிறது. எப்போ? மே மாதம் லாஸ்ட்டில். அதே நேரத்தில் பெருங்கடல்கள் குளிர்வடைவதால் இங்கே தாழ்வழுத்தம் உருவாகிற அந்த நேரத்தில் பெருங்கடல்கள் வந்து குளிர்வடையுது, அங்கு உயர் அழுத்தம் ஏற்படுகிறது. எப்பையும் உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்வழுத்தத்தை நோக்கி காத்து போகும். ஸோ இந்த பெருங்கடல் குளிர்வடைஞ்சு அங்கே ஏற்படுற உயர் அழுத்தம் அங்கேருந்து அப்படியே தாழ்வழுத்தத்தை நோக்கி வரும்.
ஓகே. எனவே காற்று கடலில் இருந்து, இங்கே பெருங்கடல் தான் குளிர்வடையுது, அப்போ அங்கிருந்து நிலத்தை நோக்கி வீசுது. எனவே காற்று கடலில் இருந்து இந்திய நிலப்பகுதியை நோக்கி வீசுகிறது. இதுவே தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றுனா 6 to 9, அந்த டைமில் மே மாதம் லாஸ்ட்டில் வந்து நிலப்பரப்பில் வந்து தாழ்வழுத்தம் ஏற்படுது. அப்போ கடல் பரப்பில் உயர்வழுத்தம் ஏற்படுது. உயர்வழுத்தத்துலேருந்து தாழ்வழுத்தத்தை நோக்கி காற்று வீசுது. அதுக்கு பேர் தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று பார்த்துட்டிங்கன்னா, இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் போது, எந்த ரேகை? பூமத்திய ரேகை. நம்ம கோடைக்காலத்தில் என்ன படித்தோம்? கடகரேகை படித்தோம். இப்போ பூமத்திய ரேகை. இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் போது அதன் திசை மாற்றப்பட்டு, அதோட திசை வந்து மாற்றப்படுது, மாற்றப்பட்டு தென்மேற்கு பருவக்காற்றாக வீசுகிறது. அந்த திசை மாற்றப்பட்டு தென்மேற்கு பருவக்காற்றாக வீசுது. இது இந்திய பெருங்கடலில் அதிக வெப்பத்தை தாங்கிய காற்றாக உருவாகிறது. இது வந்து கடல்ல இருந்தாலும் வருது, எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்றுனா கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுறது. அப்ப கடல்ல இருந்து அதிக வெப்பத்தை தாங்கிய ஒரு காத்தா அது வருது, வெப்ப காற்றாக உருவாகிறது. இந்த டைம்ல பார்த்துட்டோம்னா அந்த வெப்பம் வந்து இது பண்ணி பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அந்த பருவமழை வெடிப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கேரளாவின் தென்பகுதியை அடையும் போது, கேரளாவின் தென்பகுதியை அடையும் போது பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழையை அளிக்கிறது. இதனால் பாதிக்கப்படுறது வந்து கேரளா. கேரளாவின் தென்பகுதியை அடையும் போது பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழையை அளிக்கிறது. இதுவே மான்சூன் பர்ஸ்ட் மான்சூன் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பருவமழை வெடிப்பு, பருவமழை வெடிப்பு. ஓகே, கேரளாவோட தென்பகுதி இதை அடையும் போது பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழையை தருது. ஓகே, அப்போ 6 to 9, ஜூன் டு செப்டம்பர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது எதுன்னா கேரளா. அந்த கேரளா வந்து அந்த டைமில் என்னன்னு சொல்லுவாங்க? பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று இந்திய தீபகற்ப அமைப்பால், இந்திய தீபகற்ப அமைப்பால் இரு கிளைகளாக பிரிகிறது. ரெண்டு கிளைகளாக பிரியுது தென்மேற்கு பருவக்காற்று. ஒன்று அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வங்காள விரிகுடா கிளை. இப்போ இந்தியாவோட கீழே அந்த இங்கே நம்ம தமிழ்நாடு, இங்கே கேரளா, இப்படி இருக்கா? இங்கே கீழே பார்த்துட்டா இந்திய பெருங்கடல், இந்த சைடு வங்காள விரிகுடா, இந்த சைடு அரபிக்கடல் கேரளா பக்கம். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் அந்த காற்று இப்படி வரும்போது நிலத்தில், இது தண்ணியில் உருவாகி அந்த காற்று மேலே நிலத்தை நோக்கி வரும்போது இப்படி இது வந்து முக்கோணம் மாதிரி இருக்கா, அப்போ ரெண்டு பக்கம் அது டிவைட் ஆகி போகுது. அப்படி போகும்போது ஒன்று அரபிக்கடல் கிளையாகவும் இன்னொன்று வங்காள விரிகுடா கிளையாகவும் பிரியுது. இந்த கிளைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அரபிக்கடல் கிளை. வலிமை மிக்க காற்று, இந்த காற்று வந்து ரொம்ப வலிமையான காற்று, அதிக மழைப்பொழிவை தருகிறது. தென்மேற்கு பருவக்காற்றால் பாதிக்கப்படுறது கேரளா அப்படின்னா, அரபிக்கடலோட ஓரமாக தானே கேரளா இருக்கு. ஸோ அதிக மழைப்பொழிவை கேரளா அந்த டைம்ல பெறுது. ஒரு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மீது மோதும் திசையில், இதோட இந்த காற்று வந்து பகுதி பகுதியாக பிரியுது. இதோட ஒரு பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மீது மோதும் திசையில் மும்பை, அதே லைன்லேயே மேலே போனால் மும்பை இருக்குமா, மும்பை வந்து 150 சென்டிமீட்டர் மலையும், மும்பை 150 சென்டிமீட்டர் மலையும், மலைமறைவு பிரதேசத்தில் உள்ள புனே, அதாவது மும்பைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் புனே. ஸோ ஒரு பக்கம் வந்து மலையில் மோதுது, அந்த சைடு வந்து மும்பை இருக்குது. மும்பை வந்து 150 சென்டிமீட்டர் மலை கிடைக்குது. இதே பூனா பார்த்துட்டோம்னா 50 சென்டிமீட்டர் தான் கிடைக்குது. பூனா வந்து மலைமறைவு பிரதேசத்தில் இருக்கிறதுனால. அடுத்து இரண்டாவது பகுதி, இது வந்து மொத பகுதி. மொத பகுதியினால மும்பை வந்து 150 சென்டிமீட்டரும் பூனா 50 சென்டிமீட்டர் மலையும் கிடைக்குது. ரெண்டாவது பகுதி பார்த்துட்டிங்கன்னா, விந்திய சாத்பூரா மலைகளின் மீது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேலே மோதுது, ரெண்டாவது ஒன் வந்து விந்திய சாத்பூரா மலை மேலே மோதுது. விந்திய சாத்பூரா மலைகளின் வழியே ராஜ்மஹால் குன்றுகளின் மீது மோதி, சோட்டா நாக்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பீடபூமி, அதுக்கு வந்து அதிக மழையை தருகிறது. அடுத்து மூணாவது பகுதி பார்த்துட்டோம்னா, ராஜஸ்தான் நோக்கி அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது, அந்த அரபிக்கடல் ஓரமாகவே போயிட்டே இருக்குது. ஓகே, மூணாவது பகுதி ராஜஸ்தான் நோக்கி செல்லும் போது அங்கே என்ன இருக்கு? ஆரவல்லி மலைத்தொடர். ஓகே, மொதல் பகுதி பார்த்துட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, ரெண்டாவது பகுதி விந்திய சாத்பூரா மலை, மூணாவது பகுதி ஆரவல்லி மலைத்தொடர். காற்றின் திசைக்கு இணையாக இருப்பதால் இந்த ஆரவல்லி மலை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக, அதாவது காற்றோட திசைக்கு இணையாகவே அது இருக்குது. மலை மீது மோத இயலாது, அது அப்படி பேரலாக இருக்கிறதுனால மலை மேலே மோத முடியல, மோத இயலாது. ஹிமாச்சல் நோக்கி சென்று சிவாலிக் குன்று மீது மோதி மழை தருகிறது.
ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவுக்கு மழை தருது, ரெண்டாவது டைம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கேரளா வழியாக போய் கேரளாவுக்கு மழை கொடுத்தாலுமே மும்பைக்கு அதிகமாகவும் பூனாவுக்கு கம்மியாகவும் கொடுக்குது. ரெண்டாவது டைம் ராஜ்மஹால் குன்றுகள் மேலே மோதி சோட்டா நாக்பூருக்கு அதிக மழை தருது. மூணாவது டைம் ஆரவல்லி மலை வந்து அதுக்கு பேரலாக இருக்கிறதுனால அது மேலே மோத முடியாமல் இமாச்சல் நோக்கியே போயிடுச்சு. இமாச்சல் நோக்கி போய் சிவாலிக் குன்றுகள் மேலே மோதி மழை தருது. ஓகே, இது வந்து என்ன அரபிக்கடல் கிளை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வங்காள விரிகுடா கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வங்காள விரிகுடா கிளை இது பார்த்துட்டிங்கன்னா அரபிக்கடல் கிளை வந்து வலிமை மிக்க காற்று. ஆனால் இந்த வங்காள விரிகுடா காற்று பார்த்துட்டோம்னா ஈரப்பதத்தை தாங்கும் காற்று, அந்த காற்றுல ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கும், வேற அந்த காற்றுல ஃபோர்ஸ் இருக்காது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா காசி காரோ ஜெயந்தியா கா கா யா காசி காரோ ஜெயந்தியா அந்த அது அதுங்க வழியாக புனல் வடிவ குன்றுகளின் மீது புனல் வடிவ குன்றுகளின் மீது மோதி மவுண்ட்சின் ராமுக்கு கனமழையை தருகிறது. எதுக்கு மவுண்ட்சின் ராமுக்கு கனமழையை தருது. ஒரு பகுதி இமயமலைகளால் தடுக்கப்பட்டு, இப்போ இங்கே இந்த பக்கம் மோதிட்டு நேரம் இமயமலைக்கே போயிடுச்சு. ஒரு பகுதி இமயமலைகளால் தடுக்கப்பட்டு கங்கை சமவெளி மலையை தருகிறது. கங்கை சமவெளிக்கு வந்து மழையை தருது. அடுத்து மேற்கு நோக்கி நகரும் போது கீழேருந்து தெற்குலேருந்து மேலே அப்படியே போயிட்டே இருந்தால் அந்த டைரக்ஷன் வந்து மேற்கு. ஓகே, தெற்குலேருந்து மேற்கு நோக்கி நகரும் போது ஈரப்பதத்தை இழக்கிறது. இது ஈரப்பதத்தை இழக்கும்போது பஞ்சாப் ஹரியானா குறைந்த மழை தருகிறது. பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் குறைவான மழையை மட்டும்தான் இது தருது. கடைசியில் இறுதியாக இமயமலையின் அடியில் சிவாலிக் குன்று அதிக மழையை தருகிறது. சிவாலிக் குன்றுக்கு போயிட்டு அதிக மழையை தருது. ஸோ இந்த அரபிக்கடல் கிளைக்காற்றும் இந்த வங்காளவரோட கிளைக்காற்றும் லாஸ்ட்டாக எங்கே வருது, சிவாலிக் குன்றுக்கு தான் வருது. அங்கே வந்து இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுது. ஓகே, இந்த பருவத்தில் தமிழ்நாட்டில் வறண்ட நிலையை காணப்படுகிறது. அதாவது ஜூன் செப்டம்பர் இதெல்லாம் வெயில் பயங்கரமாக நம்மளுக்கு அடிச்சது இந்த டைமு. இந்த பருவத்தில் தமிழ்நாட்டில் வறண்ட நிலையை காணப்படுகிறது. ஏன்னு பார்த்துட்டா அரபிக்கடல் கிளைக்கு மலைமறைவு பகுதியாகவும், இந்த அரபிக்கடல் கிளைக்கு இப்போ வந்து இப்படி இந்த டைரக்ஷன் நான் சொல்லிட்டேன், அரபிக்கடல் கிளை இது. ஓகே, இந்த பக்கம் வங்காள விரிகுடா, தமிழ்நாடு எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இந்த இடத்துக்கு இது வந்து மலை பெறுற இடம், இது மலை மறைவு பிரதேசமாக மாறிடுச்சு. ஸோ வங்காள விரிகுடா கிளை காற்றுக்கு, ஆனால் இந்த வங்காள விரிகுடா காற்றுக்கு இணையாக போகுது. ஏன்னா இது மேல் நோக்கி தானே போகுது, இணையாக போச்சு. அதனால வந்து நம்மளுக்கு வந்து மழை இல்லை. ஸோ அது நம்ம தமிழ்நாடு வந்து இந்த 6-9 மாதம் வறண்ட காலநிலையான மாதம். ஓகே, இவ்வளோதாங்க. இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இது ரெண்டாவது பருவம் பார்த்தாச்சா. அடுத்து மூணாவது எது அப்படின்னு பார்த்துட்டா வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர் 10-11. இந்த டைமில் பார்த்துட்டா சூரியன் மகர ரேகையை நோக்கி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், சூரியன் கடகரேகையை பார்த்தோம், அடுத்து பூமத்தி ரேகை பார்த்தோம், இப்போ மகர ரேகை. சூரியன் மகர ரேகையை நோக்கி நகர ஆரம்பிப்பதால், மகர ரேகையை நோக்கி நகரத்தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, தென்மேற்கு பருவக்காற்று வட இந்தியாவிலிருந்து செப்டம்பர் செகண்ட் வீக் பின்னோக்கி வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் இந்திய நிலப்பகுதி வெப்பத்தை இழந்துருது. ஓகே, இது தரப்பகுதி நிலப்பகுதி. ஆனால் கடலின் வெப்பம் மிதமாக உள்ளது. நிலம் வந்து வெப்பத்தை இழந்தாலுமே கடலோட வெப்பம் பார்த்தா மிதமான லெவல்லையே இருக்குது. ஓகே, கடல் பகுதியில் குறைந்த அழுத்தமும் நிலப்பகுதியில் உயர் அழுத்தமும் ஏற்படுகிறது. போனதுல என்ன பார்த்தோம், நிலம் வந்து குளிர்வா இருக்குது, கடல் வந்து வெப்பமா இருக்குன்னு பார்த்தோம். இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா மாறிடுது. இப்ப கடல்ல பார்த்துட்டா குறைந்த அழுத்தமும், நிலத்துல உயர் அழுத்தமும் ஏற்படுது. ஸோ உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்ந்த அழுத்தத்தை நோக்கி அந்த காத்து போகுது. இந்த காத்து என்னன்னா வறண்ட காற்று. நிலத்துல இருந்து வறண்ட காத்து கடலை நோக்கி போகுது. ஓகே, இந்த இதுல பார்த்துட்டோம்னா சோழமண்டல கடற்கரை, இது வங்காள விரிகுடாவை கடக்கும் போது, இது எதை கடக்குது, வங்காள விரிகுடாவை கடக்கும் போது ஈரப்பதத்தை உறிஞ்சி சோழமண்டல கடற்கரைக்கு கனத்த மழையை தருகிறது. இந்த மூணாவது பருவத்துல மழை பெறுற இடம் அப்படின்னு பார்த்துட்டா அது சோழமண்டல கடற்கரை. அதனால்
ஏபிடிஎன் ஆந்திராவும் தமிழ்நாடு நல்ல மழையை பெறுகின்றன. ஸோ நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மழைக்கான சீசன் அப்படின்னா 10வது மாதமும் 11வது மாதமும். ஓகே, ஒவ்வொரு தீபாவளியும் மழையோட தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். வங்காள விரிகுடாவில் அடிக்கடி புயல்கள் உருவாகி, அடிக்கடி என்ன உருவாகுது, புயல்கள் உருவாகி சோழமண்டல கடற்கரை பகுதியில் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் மழையை தருது. இந்த டைமில் சோழமண்டல கடற்கரை வந்து நல்ல மழை கிடைக்குதாங்க. அதே சமயம் புயல்கள் அடிக்கடி உருவாகி பொருள் சேதம் உயிர் சேதம்லாம் ஏற்படுது. ஓகே, இது 3வது பருவம். அடுத்து இருக்கிறது 4வது பருவம், அது குளிர்காலம், டிசம்பர் டு பிப்ரவரி 12-2. ஓகே, குளிர்காலம். சூரியனின் செங்குத்து கதிர்கள், சூரியனோட செங்குத்து கதிர்கள் இந்த 3வது பருவத்தில் என்ன சொன்னா மகர ரேகையை நோக்கி போகுதுன்னு சொன்னோம். இது இப்ப பார்த்துட்டா மகர ரேகை மீது விழுகிறது. ஓகே, இப்ப மகர ரேகையில இருக்குது. வட இந்திய நிலப்பகுதி மிகவும் குளிர்வடைந்து, வடக்கு பக்கம் குளிர்வடைந்துருச்சு. வெப்பம் 21 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படுகிறது. 21 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படுகிறது. அதனால பார்த்துட்டோம்னா பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலையில் வேறுபாடு காணப்படுவது இல்லை, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் இருக்கு. ஓகே, பின்னடையும் பருவ காற்று, இந்த டைம்ல வரதான் பின்னடையும் பருவ காற்று. வடமேற்கு பகுதியில் குறைந்த வெப்பம் காரணமாக காணப்படுவதால் அங்கு உயர் அழுத்தம் உருவாகிறது. அங்கு குறைந்த வெப்பம் இருந்தால் உயர் அழுத்தம் உருவாயிருச்சு, சரியா. தென்னிந்தியாவின் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் தாழ்வழுத்தம் உருவாகிறது. உயர் அழுத்த பகுதியிலிருந்து, அதாவது நிலத்து பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று பின்னடையும் பருவ காற்று எனப்படுகிறது. நிலத்தில இருந்து கடலை நோக்கி வீசுகிற இந்த காற்றை வந்து பின்னடையும் பருவ காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்னடையும் பருவ காற்று இது எப்படின்னா 4வது அந்த குளிர்காலத்தில் தான் இது வருது. அடுத்து பார்த்துட்டா இக்காற்று வங்காள விரிகுடாவை கடக்கும் பொழுது சிறிதளவு ஈரப்பதத்தை பெறுவதால், எதை கிராஸ் பண்ணும்போது, வங்காள விரிகுடாவை கிராஸ் பண்ணும்போது தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா மழையை தருகிறது. தமிழ்நாட்டுக்கும் தென்னாந்திராவுக்கும் மழையை தருகிறது. அடுத்து மேற்கத்திய இடையூறு காற்று, இந்த குளிர்காலத்தில் ரெண்டு இது பார்க்குறோம், ஒன்று பின்னடையும் பருவ காற்று, இன்னொன்று மேற்கத்திய இடையூறு காற்று. இந்த மேற்கத்திய இடையூறு காற்று பார்த்துட்டோம்னா இந்தியாவோட குளிர்காலத்தில் மத்திய தரைக்கடலில் ஒரு தாழ்வு அழுத்தம் உருவாகி கிழக்கு நோக்கி நகர்கிறது. எங்கே நோக்கி போகுது, கிழக்கு நோக்கி போகுது. அதாவது இந்தியாவோட முகம் இப்படி வரும், இது கிழக்கு நோக்கி போகுது. ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானை கடந்து இந்தியா வந்தடைகிறது. அதுதான் வந்து மேற்கத்திய இடையூறு காற்று, இத்தாழ்வு அழுத்தத்தை இந்தியா கொண்டு வர ஜெட் காற்றோட்டம், என்ன காற்றோட்டம், ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த ஜெட் காற்றோட்டம் அப்படிங்கிறத இது பண்ணி கூட ஒரு க்வெஸ்சன் வரலாம். இந்த தாழ்வு அழுத்தத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால பார்த்துட்டா பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் அண்ட் ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவு அதிகமாக ஏற்படுது. இம்மலை கோதுமை விளைச்சலுக்கு மிகவும் பயனளிக்கிறது. கரெக்டாக அந்த கோதுமை விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மழை வந்து அவங்களுக்கு அந்த பருவத்துக்கு பெய்கிற மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருது. ஓகே, இவ்வளோதாங்க பருவக்காலம் அப்படின்னா 4 இதை பிரிக்கிறோம். அந்த 4ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கோடை பார்த்தோம், மார்ச் டு மே பார்த்தோம். அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று 6-9. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று பார்த்தோம். அப்புறம் குளிர்காலம் பார்த்தோம். இந்த ஜியாகிரஃபி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நடக்கிற விஷயங்கள், உங்கள் கிளைமேட் அது சம்மந்தமாக வச்சு மனசை வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மைண்டில் நின்றுக்கும். இது நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கிறது கூட இல்லை, ஒன்ஸ் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா அதை வச்சே அவங்க கேட்குறத கெஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும் எந்த காலத்தில் வெயில் அடிக்குது, எந்த டைமில் நெல் போடுறோம், எந்த டைமில் கோதுமை அங்கே பஞ்சாப்லேருந்து நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரெண்டு டைம் பாருங்கள், பார்த்தீங்கனாலே இதுலேருந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் வந்தால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.